காஞ்சிபுரம் அருகே கடும்பாடி அம்மன் கோயிலில் நடைபெற்ற தீமிதி திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் அடுத்த கல்பட்டு கிராமத்தில் கடும்பாடி அம்மன் கோயில் அமைந்துள்ளது. இந்த கோயிலில் நடைபெற்ற தீமிதி திருவிழாவில் அம்மன் எதிரே தீக்குண்டம் அமைக்கப்பட்டிருந்தது. காப்பு கட்டி விரதம் இருந்து 100க்கும் மேற்பட்ட பக்தர்கள் குண்டத்தில் தீ மிதித்து நேர்த்திக்கடனை நிறைவேற்றினர். தருமபுரியில் நடராஜர் கோயிலின் ஆணி திருமஞ்சன திருவிழாவை ஒட்டி சுவாமிக்கு 2 டன் பழங்களான சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. தருமபுரி குமாரசாமி பேட்டையில் உள்ள ஆனந்த நடராஜர் கோவில் ஆணி திருமஞ்சன திருவிழா கடந்த 3ஆம் தேதி தொடங்கியது. இதனை ஒட்டி மாணிக்க வாசகர் குரு பூஜையும் மாணிக்க வாசகர் திருவிதி விழாவும் நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்வாக நடராஜருக்கு 2 டன் மா, பலா, வாழை உள்ளிட்ட பல்வேறு வகையான பழங்களால் சிறப்பு அபிஷேகமும் நறுமண பொருட்களால் மகா அபிஷேகம் மற்றும் ஆராதனையும் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். திருநெல்வேலி பேராத்து செல்வி அம்மாள் திருக்கோவில் கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. நெல்லை மாவட்டத்தில் உள்ள பேராத்து செல்வி அம்மாளுக்கு ஜீர்தோந்திர அஷ்டபத்னா மகா கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. இந்த கும்பாபிஷேக விழாவினை முன்னிட்டு கடந்த 4ஆம் தேதி மங்கள இசை, விக்னேஸ்வர பூஜை, மகா கணபதி ஹோமத்துடன் கும்பாபிஷேக விழா தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து மூலஸ்தானத்தில் உள்ள அம்பாளுக்கு எந்திர ஸ்தாபனம், அஷ்டபத்ன மருந்து ஆந்துதல் போன்றவை நடைபெற்றன. கும்பாபிஷேக விழாவான இன்று அம்மாளுக்கு மகா பூஜானத்தி தீபாராதனைகள் நடைபெற்றன. தொடர்ந்து பேராத்து செல்வி அம்மாள் பரிவார தேவதைகளுக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நெல்லை மாவட்டம் செப்பறை அழகிய கூத்தர் ஆணி உத்திர திருமஞ்சன திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. தாமிரபரணி நதிக்கரையில் அமைந்துள்ளது மிக பழமையான அழகிய கூத்தர் திருக்கோவில். கோயிலின் செப்பறை நடராஜருக்கு ஆணி உத்திர திருநீராட்டல் 16 வகையான அபிஷேக பொருட்களை கொண்டு திருமஞ்சனம் சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக கலசங்கள் வைத்து ஹோமங்கள் வழங்கப்பட்டு பூணாகுதி நடைபெற்றது. தொடர்ந்து மஞ்சள் பால், பஞ்சாமிர்தம், தேன், பஞ்சாமிர்தம், விபூதி, சந்தனம் உள்ளிட்ட வாசனை திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் நடைபெற்றது.